கர்நாடக மாநிலம் பொம்மநாளியில் இருந்து ஓசூருக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்க கர்நாடக அரசு ஒப்புதல். தமிழக அரசு திட்ட மதிப்பீடு தயாரிக்க பரிந்துரை. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் பேட்டி. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் இருந்து நாள்தோறும் பல லட்சக்கணக்கான மக்கள் அண்டைய மாநிலமான கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு பல்வேறு பணிகளுக்கு நிமித்தமாக சென்று வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் தவித்து பல மணி நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எளிதாக பெங்களூருக்கு சென்று வரும் வகையில் பெங்களூரிலிருந்து பொம்மநள்ளி வரையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தை ஓசூர் வரை நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கோரி பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி பேசியதுடன் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து வலியுறுத்தினேன். அதன் எதிரொலியாக கர்நாடக அரசு முதலமைச்சர் ஓசூர் வரை ரயில் பாதை திட்டத்தை நீடிக்க ஒப்புதல் கடிதம் வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் கர்நாடக அரசு இந்த திட்டத்தை தமிழக அரசு திட்ட மதிப்பீடு தயாரித்து வருமாறு வழங்குமாறு மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளது. எனவே இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விரைவில் சந்தித்து ஓசூரில் இருந்து பெங்களூர் செல்லும் வகையில் மெட்ரோ ரயில் பாதை திட்டத்திற்கு திட்ட மதிப்பீடு தயாராகும் பணியை துவங்க வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார். இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தினை செயல்படுத்திட உறுதுணையாக இருந்த கர்நாடக மாநில முதல்வர் பொம்மை மற்றும் முன்னாள் முதல்வர் சித்தராமையா ஆகியோர் மாவட்ட மக்கள் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, குறிப்பாக ஓசூர் தளி சூளகிரி பகுதிகளைச் சார்ந்த மக்கள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாக அடிக்கடி பெங்களூருக்கு செல்ல வேண்டியிருக்கிற ஒரு சூழ்நிலையும், மீண்டும் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிற காரணத்தினால் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த கோரிக்கை இந்த மண்ணில் எழுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பெங்களூரிலிருந்து ஓசூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும், இது இரண்டு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மத்திய அரசு இதை முன்வந்து இரண்டு மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டு அதில் சொல்லப்படுகிற போது கூட கர்நாடக மாநிலத்துடைய பொம்மசந்திரா வரை அந்த மெட்ரோ ரயில் திட்டம் இணைப்பு இருக்கிறது. அதிலிருந்து ஓசூர் வரை நீட்டிப்பதற்கு 20 கிலோமீட்டர் தூரத்துறை கூட, அந்த 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு அது நீட்டிக்கப்பட வேண்டும். அமைச்சர் அவர்களை விரைவில் சந்தித்து அதுக்கான அனுமதி கேட்டிருக்கிறேன். முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது, ஏன்னா இது வந்து இரண்டு மாநிலத்தினுடைய பங்களிப்பு இருக்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய பகுதியில் கட்டமைப்பிற்கான செலவை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்நாடக மாநிலத்தினுடைய பங்களிப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கிட்டு அதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எனவே தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு இனி முதலமைச்சரை சந்தித்து அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். மத்திய அரசுடைய பங்களிப்பு உண்டும், மத்திய அரசு அதுக்கு ஏற்கனவே அவங்க வந்து நாங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் இரண்டு மாநிலத்திற்கும் கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா அவங்க அதை ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை சந்தித்து விரைவில் அதற்கான அனுமதி வாங்கிவிட முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் இந்த திட்டம் வந்து பல லட்சக்கணக்கான மக்களுடைய கனவு திட்டமாக இருக்கிற இந்த திட்டம், இது ஒரு கிருஷ்ணகிரி மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதமாக நான் நம்புகிறேன். எனவே இதைத்தான் பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த திட்டம்.